நாம இன்னைக்கு பார்க்க போறது சிகப்பு அம்மான் பச்சரிசி என்ற மூலிகையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு மூன்று பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று சித்திரவல்லாதி, இன்னொன்று சித்திரபாலாதி, மற்றொன்று சித்திர பாலாடை என்ற மூன்று பெயர்கள் இருக்கின்றன. முகப்பரு எண்ணெய்ப்பசை, அதாவது முகத்தில் எண்ணெய்ப்பசையாக இருக்கக்கூடிய நோய்கள், காலாணி என்று சொல்லக்கூடிய பித்த வெடிப்பு, மற்றொன்று இறைப்பு நோய். இந்த நோய்களையெல்லாம் குணப்படுத்தக்கூடியது இந்த சிகப்பு அம்மான் பச்சரிசி. இதனுடைய ஆங்கில பெயர்கள் வீடியோவில் ஓடிட்டு இருக்கு, உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கிடலாம். இதனுடைய தண்டை ஒடித்தால் பால் வடியும். இந்த பாலை முகப்பரு இருக்கும் இடத்திலே, முகப்பரு மீது நாம் தேய்த்து வந்தோமானால், மூன்று நாட்கள் தேய்த்து வந்தால் இந்த முகப்பரு சுத்தமாக குணமாகிவிடும். இது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று பச்சை அம்மான் பச்சரிசி, மற்றொன்று சிகப்பு அம்மான் பச்சரிசி என்று இரண்டு வகையாக இருக்கிறது. இதற்கு அம்மான் என்று பெயர் ஏன் வந்தது என்று சொன்னால், இதை பாலுடன் கலந்து குடிப்பதனால் அம்மான் என்ற அடைமொழி இங்கே வந்திருக்கிறது. ஆகவேதான் இது அம்மான் பச்சரிசி மூலிகை என்ற பெயர் பெற்றது. இதனுடைய விதைகள் பச்சரிசி போல குருணையாக இருப்பதால் பச்சரிசி என்றும், பாலுடன் கலந்து பருகுவதால் அம்மான் என்ற அடைமொழியும் சேர்ந்து வருவதால் அம்மான் பச்சரிசி மூலிகை என்று பெயர் பெற்றது. அரிய வகை சிவப்பு அம்மான் பச்சரிசி மூலிகை சில நேரங்களில் அரிதாகவே தென்படுகிறது. இது குழந்தையின்மை பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கிறது. மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் சிறு மூலிகை இது. திறந்த வெளிகளில் அதிகமாக இந்த செடிகள் காணப்படும். தரையில் படர்ந்து சிறு செடியாக வளரும். அம்மான் பச்சரிசி இலைகள் கூர்மையாக இருக்கும். சிறு செடியாக இருந்தாலும் இதன் தண்டு மெல்லியதாக இருக்கும். இதை உடைத்தால் பால் வடியும். அம்மான் பச்சரிசி சிறு சிறு பூக்களில் நிறங்களின் அடிப்படையில் பல பிரிவுகளாக உண்டு. அம்மான் பச்சரிசியில் சிவப்பு நிற அம்மான் பச்சரிசியை தனியாக வாங்கி உலர்த்தி பொடி செய்து வைத்து தினமும் பசும்பாலில் அரை டீஸ்பூன் அளவு பொடி கலந்து குடித்து வந்தால் விந்தணுக்கள் கணிசமாக உயரும். இந்த சிவப்பு அம்மான் பச்சரிசியில் சளி, இருமல், இளைப்பு பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கிறது. இந்த சிவப்பு அம்மான் பச்சரிசி மூலிகை மலத்தை வெளியேற்ற உதவுகிறது. ஆசனவாய் அரிப்பு, சொரிச்சல், ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய தேமல் போன்ற அவஸ்தைகளை நீக்குவதற்கு இதை பேஸ்ட் போல் அரைத்து அதனுடைய பக்கவாட்டில் நாம் தேய்த்து வந்தால் நாளடைவில் குணமாகிவிடுகிறது. மலமும் ஈஸியாக வெளியே சென்று விடுகிறது. ஆரோக்கியமாகவும் இருக்கும். வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த சிவப்பு அம்மான் பச்சரிசிக்கு இருக்கிறது என்று சொல்லி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.